இன்னைக்கு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸுடைய கெஸ்ட் வந்து விஐடி யூனிவர்சிட்டியினுடைய அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் மிஸ் காதம்பரி விஸ்வநாதன் அவர்கள். நம்ம இங்கே விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை இன்னைக்கு இந்த லெவலில் வந்திருக்கோம். நான் வந்து ஒரு ஏவிபின்னுங்கிற ஃபீலை கொடுக்கணும், ஆனால் அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். முதல்ல அதுவே பெரிய சேலஞ்ச் இல்லையா? எப்படி அதை பண்ணீங்க? அப்படின்னு எல்லாரும் மேடம்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு நம்ம ஆர்கிடெக்ட் அவர் ரொம்ப சீனியர், அவர் 90+ இப்போது. ஸோ அவரெலாம் என்னை மேடம்னு கூப்பிடும்போது, ஐயோ சார் தாத்தா நீங்கள்லாம் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னார். அவர் அப்போ ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த 2K kids அப்படிங்கிறப்ப அவங்க அந்த பானு டெக்னாலஜி, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு டீச்சிங் மெத்தடாலஜியில் நவீனமாக மிஸ் காதம்பரி கொண்டு வந்திருக்கும் விஷயங்கள். ஸோ வி ஸ்டார்டட் சம்திங் கால் கொலாபரேட்டிவ் அண்ட் ஆக்டிவ் லேர்னிங் த்ரூ டெக்னாலஜி. டீச்சர் என்ன தான் சொன்னாலும் கடைசியில் ஃப்ரெண்டு சொன்னாக்கா அது ஒரு அதுக்கு இருக்கிற புரிதல், அது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தா நான் போய் எழுதுனுன்றதுக்கு ஒரு டீப்பர் எம்பேக்ட். ஐ கம் ஃப்ரம் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ். ஸோ அவங்களாம் 7 words தான் யூ கேன் தே ரைட் ஃப்ரம் சம் paper, you can copy and write without quoting. Then after the 8th word... That's a project, Jirak. After the 8th word in the suspension. ரெண்டே அட்மிஷனில் நவ் வி 7,100. இப்போ உள்ள பேர் படிக்கிற நாட்டிலேயும் அகாடமிக் இன்டெகிரிட்டி ரொம்ப கம்மியாக. இப்போ லெட்ஸ் சே யூ டேக் அன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, லைக் ஐ செட் 7 words இருந்தால் தேல் டிஸ்மிஸ். இங்கே இஃப் சம்படி கம்ஸ் வித் அ பியர் பாட்டில் தேல் கெட் டிஸ்மிஸ். ஒரு எம்எஸ் படிக்கணும் அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் போகிறாங்க? அப்போ இங்கே என்ன ஸ்டாண்டர்டில் நம்ம எஜுகேஷன்? ட்ரேட் ஆஃப் எஜுகேஷன் சர்வீசஸ். 80 people go for the lifestyle. அஃபோர்டபிலிட்டி இருக்கனால ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லை. அப்போ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்காக போகிறாங்களா இல்லை ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக போகிறாங்களா? நான் போனேன், இந்த படித்து எனக்கு வீசா கிடச்சா என் வேலை என்னுடைய லைஃபே மாறிடும். நான் அங்கே செட்டில் ஆகும், நான் அங்கே டெஸ்லா வாங்க முடியும். இங்கே நான் டெஸ்லா வந்து என் பையன் பேர வேணால் வாங்கலாம், அங்கே போனால் 5 வருஷத்துலேயே டெஸ்லா வாங்கலாம். யங் ஏஜ்லேயே ஒரு பெரிய நிறுவனத்துக்கு, ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு ஏபிபியாக வருது. எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ஆலமரத்தினால எதுவும் வளராது. ஆல் ஆஃப் அஸ் இந்த ஃபேமிலி இட் தட் வெள்ளூர்னு சொன்னால், ஓ அந்த விஐடி காலேஜ் தெரியுமான்னு என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதெல்லாம் வந்து ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான்.